கமலஹாசன் நடித்ததில் மிக கஷ்டமான கதாபாத்திரம் ஆண்டவர் சொன்ன வேடிக்கையான பதில் தீயாய் பரவும் தகவல் உலகநாயகன் கமலஹாசன் நடித்த மிகவும் கஷ்டமான கதாபாத்திரம் எது என்று தெரிய வந்துள்ளது உலகநாயகன் கமலஹாசன் சினிமாவுக்காக எத்தகைய அர்ப்பணிவையும் செய்யக்கூடியவர் பெண் வேடமிட்டு நடிப்பதாக இருந்தாலும் சரி எத்தனை கதாபாத்திரங்கள் நடிப்பதாக இருந்தாலும் சரி ஒவ்வொன்றையும் மெனக்கெட்டு செய்வார் இப்பொழுது கூட இன்னியன் டூ படத்திற்காக மூன்று மணி நேரம் மேக்கப் போடுகிறாராம் அவ்வாறு கமலின் ஒவ்வொரு கதாபாத்திரமும் மிகுந்த மெனக்கெடலுக்குப் பிறகுதான் உருவாகிறது மேலும் கமல்ஹாசன் விக்ரம் படத்திற்கு பிறகு சினிமாவில் முழு வீச்சாக செயல்பட்டு வருகிறார் அடுத்தடுத்து படம் தயாரிப்பது நடிப்பது என ஆர்வம் காட்டி வருகிறாராம் சமீபத்தில் விக்ரம் படத்தின் நூறாவது நாள் வெற்றி கொண்டாட்டம் நடைபெற்றது இந்த அளவிற்கு ஒரு இண்டஸ்ட்ரியஸ் வெற்றி பார்த்ததில்லை என்று அளவிற்கு விக்ரம் படம் வசூலை வாரி குவித்தது திரைத்துறையில் கமலஹாசனுக்கு தனக்கு நடந்த சில விஷயங்களை அந்த மேடையில் பகிர்ந்து கொண்டார் அப்படி கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் கமலஹாசன் நடித்த நிலையில் எந்த ஒரு கதாபாத்திரமும் அவர் நடித்ததில்லையே அது கஷ்டமாகத்தான் இருந்த கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு ஆண்டவர் ஒரு வேடிக்கையான பதிலை கொடுத்துள்ளார் அதாவது காசு கொடுக்காத படம் கஷ்டமான கதாபாத்திரம் என்று கூறியுள்ளார் இவ்வளவு கஷ்டப்பட்டு நடித்தாலும் காசு கொடுக்காம போயிட்டாங்களே என்றுதான் கவலைப்பட்டுள்ளாராம் அதன்படி இந்த அறுபத்தி மூன்று வருஷத்திற்கு தனக்கு திருவிழாதான் என்று கமல் கூறியுள்ளாராம் கமல் பேசிய இந்த வீடியோ தற்போது இணையத்தில் அவரது ரசிகர்களால் மிகவும் பகிரப்பட்டு வருகிறது மேலும் அடுத்ததாக சங்கர் இயக்கத்தில் கமலஹாசன் நடிப்பில் இந்தியன் டூ திரைப்படத்தில் உருவாகி வருகிறது இந்தியன் டூ திரைப்படம் அடுத்த ஆண்டு திரைக்கு வர காத்திருக்கிறது மேலும் கமலஹாசன் இன்னும் பல ஆண்டுகள் சினிமாவில் மறக்க முடியாத கதாபாத்திரங்களை கொடுக்க வேண்டும் என்று அவரது ரசிகர்கள் விரும்பி வருகின்றனர்